Maybe I've been going nowhere lately. It's time to start all over and go for it. Cause they don't even know me yet. But that's something I don't regret. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கூல் சப்ளைஸ் ஹால் தான் பார்க்க போறோம். சோ ஸ்கூல்ஸ் வந்து ஒரு வழியா திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வந்துருச்சு. சோ அதனால நம்ம போய் ஆர்வமா வந்து நான் ஸ்டேஷனரிஸ் எல்லாம் வந்து வாங்க போயிட்டேன். ஸோ இதில் வந்து சில இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், சில ஸ்டஃப் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அன்னெசரியான திங்ஸ்லாம் கூட வாங்கியிருக்கேன். எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்டேஷ்னரி ஃப்ரீக். நிறைய ஸ்டேஷ்னரி வந்து நான் வாங்குவேன். எங்கே போனாலுமே வந்து நான் ஸ்டேஷ்னரி வாங்காமே வரமாட்டேன், பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஷ்னரி ஃப்ரீக்னா. ஸோ அதனால வந்து நிறைய ஸ்டஃப் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டப்ஸ்லாம் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூல் பேக்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட என்னோட ஸ்கூல் பேக். ஸோ அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாவன் பிராண்டோடது. இப்போ நான் எதை எதுலாம் வந்து ஆன்லைனில் வாங்கணும் அது எல்லாத்துக்கும் லிங்க்மே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கீழே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜிப் இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஜிப்ல வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம இதுலயுமே ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ லாஸ்டா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் பாக்கெட் மாதிரி. ஸோ இதுல வந்து நமக்கு பிளெயினா வந்து நல்லா கொஞ்சம் இடம் வந்து நிறைய இருக்கு ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் இங்கே வந்து ஆக்சுவலாக நிறைய இடம் இருக்கு. ஸோ தட் நம்ம வந்து நிறைய வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கை வந்து நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போனோம் லைக் எல்லா நோட்ஸ் புக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ நிறைய வைக்கிறதுக்கு வந்து இது நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கு. ஸோ தட் நம்ம வந்து நிறைய இதில் வந்து ஸ்டஃப் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு மெயினான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு காயின் பர்ஸ்மே வந்து அட்டாச்சாக கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இன்னுமே இந்த பேக்கை பார்க்கறதுக்கு கியூட்டாக காமிக்குது. ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்கு. அண்ட் தென் பின்னாடி வந்து இதோட ஸ்ட்ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சூப்பராக இருக்கு. ரொம்பவே வந்து கம்ஃபியா இருக்கு. பின்னாடி வந்து நமக்கு ஏதோ ஒரு நல்ல குஷன் மாதிரி இருக்க மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம ஷோல்டர்ல போடும் போது லைக் ரொம்பவே வந்து கம்ஃபியா இருக்கு. ஸோ தட் நம்ம வந்து நிறைய நேரம் போட்டிருந்தா கூட அவ்வளவா எனக்கு தெரிஞ்சு எதுவும் வலிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட பேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பென்சில் கேஸ். இது வந்து நான் அவுட் கிரீக்ல இருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து குவைட் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலுமே அந்த மணிக்கு இந்த பென்சில் கேஸ் வந்து ஒரு சூப்பர் ஒர்த்தின்னு நான் சொல்லுவேன். இது வந்து வரும்போதே இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கேஜ் தான் வந்து வந்திருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு தீம்ல இருந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. ஸோ அதனால இந்த பென்சில் கேஸ் பார்த்தோன்னே வந்து நான் பிக் பண்ணேன். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அரௌண்ட் வந்து 800 rupees வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கிரிட்ஸ் இருக்க மாதிரி ஒரு பென்சில் கேஸ். இதுல வந்து நமக்கு 3 ஜிப்பர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜிப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பென்சில்ஸ் பென்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிரிப்பா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கம்பார்ட்மெண்ட்மே ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கு. அந்த பேக்ல இருந்த மாதிரி தான் மெயின் கம்பார்ட்மெண்ட் வந்து லைக் ரொம்பவே வந்து ஸ்பேஷியஸாக இருக்கு. ஸோ தட் நம்ம இதில் வந்து நிறைய ஸ்டஃப் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அன்னெசரியான திங்ஸை கூட வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பர்சன். எனக்கு வந்து கலர் கோடிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும். ஸோ தட் நான் வந்து நிறைய கலர் பென்ஸ்லாம் வந்து கொண்டு போவேன். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பவுச் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கெப்பாசிட்டி பென்சில் கேஸ். ஸோ தென் லாஸ்ட் ஜிப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கு லைக் நம்ம பென்சில் பென் ஸ்டிக்கி நோட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுல ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்துக்கு இந்த பென்சில் கேஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலுமே வந்து அதோட மணிக்கு இது ஓர்த் அப்படிங்கிறதுனால லைக் எனக்கு ஒரு ஃபேவரட் பென்சில் கேஸா கூட இது மாறிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. லைக் இதை டச் பண்ணி ஃபீல் பண்ணும் போது நல்லாவே தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு கேன்வஸ் மெட்டீரியல்ல தான் வந்து இருக்கு. முக்கால்வாசி கேன்வஸ் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமா கிளியாது.
சோ இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒயிட் கலர்ல இருக்கிறதுதான். எனக்கா நம்ம பெஞ்ச் அப்படின்னா வேற ஏதாவது இடத்துல வச்சோம் அப்படின்னா இது வந்து லைக் அழுக்காகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ அதனால வந்து இது நம்ம யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். மத்தபடி இந்த பென்சில் கேஸ் வந்து லைக் ஒரு வேற லெவல் பென்சில் கேஸ் தான். அந்த நம்ம குடுக்கற மணிக்கு இது ஒரு ஒர்த்தியான ஒரு பென்சில் கேஸ் தான். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்லோவோட ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான். இது வந்து நான் அமேசான்ல தான் இதுவுமே வாங்கியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா லைக் ஒரு பேபி பேஸ்டல் பிங்க் கலர். இது வந்து லைக் உள்ள வந்து ஸ்டீல் கோட்டட், வெளியில வந்து பிளாஸ்டிக் கோட்டட். ஸ்டீல்ல தண்ணி குடிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சோ அதனாலதான் வந்து இதை நான் செக் பண்ணியிருந்தேன். இதோட கலர் வைஸ் பார்க்கும் போது லைக் ஒரு ரொம்பவே வந்து ஏஸ்தட்டிக்கா இருக்க மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் பேஸ்டல் கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே அட்ராக்டிவா இருக்கும். சோ அதனாலதான் இந்த வாட்டர் பாட்டிலே நான் வந்து வாங்கினேன். முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிங்க் கலர்ல தான் வந்து வாங்கியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு எசென்சியல் பவுச்சஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் எம்டிஎம்ல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. மேபி நான் இது ரெண்டுல ஏதாவது ஒன்னதான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் எசென்சியல் பவுச்சா. சோ அது எதுன்னு தெரியல. சோ அதை வந்து இன்னும் கூடி சீக்கிரத்துல பாக்கலாம். சோ ஹைலைட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் செலோல இருந்து பவர் 2000 அந்த ஹைலைட்டர் ரேஞ்ச் வந்து வாங்கியிருந்தேன். அதாவது அது இன்னும் எனக்கு டெலிவர் ஆகல. நான் வந்து அந்த பிளிப்கார்ட்ல தான் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ இமேஜ் வந்து நான் இந்த சைடு உங்களுக்கு அட்டாச் பண்றேன். அது வந்து ஆக்சுவலா இன்னும் டெலிவர் ஆகல. சோ அதனாலதான் இந்த வீடியோல வந்து என்னால இன்க்ளூட் பண்ண முடியல. சோ சில திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்ல வந்து வாங்கியிருந்தேன். இதுல இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் எம்பிஎம்ல வந்து வாங்கியிருந்தது. இப்ப என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கறத காமிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாம்ஸோட நியான் பென்சில்ஸ் வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து லைக் ஒரு நார்மலான பென்சில்ஸ் தான். கொஞ்சம் வந்து நியான் கலர்ஸ்ல வந்து இருக்கும். எனக்கு வந்து மோஸ்டா அப்படியே பிளெயினா இருக்கிறது அவ்வளவு பிடிக்கல. சோ அதனால வந்து நான் இந்த மாதிரி நியான் கலர்ஸ்ல இருக்கிறது வந்து வாங்கினேன். சோ இதுல வந்து நமக்கு 10 ஷேட்ஸ் வரும், பிளஸ் ஒரு ஷார்ப்னருமே வந்து இதுக்குள்ள நமக்கு இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து பிக் பண்ணிருந்தேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரியோ பிராண்டோட தான். நான் போன ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த எல்லோ கலர் மட்டும் தான் இருந்தது, வேற எந்த கலருமே இல்ல. சோ ஆன்லைன்ல நான் சர்ச் பண்ணேன், பட் டெலிவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுவே வாங்கிட்டு வந்துட்டேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 100 ஷீட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் வந்து நான் இந்த ஒரு குட்டி ஸ்டிக்கி நோட் வந்து வாங்கினேன். இது பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. பிகாஸ் இது கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் ஒட்டுறோம் அப்படின்னா ரொம்ப வந்து பெருசா தெரியும். அதே வந்து நம்ம இதை வந்து ஒட்டினோம்னா குட்டியாவும் அழகாவும் இருக்கும் இல்லையா. இதுலயுமே வந்து நமக்கு 100 ஷீட்ஸ் வந்து இருக்கு. நான் வந்து ஸ்டிக்கி நோட்ஸோட இந்த மாதிரி ஃபிளாக்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். சோ அதனால இதுல வந்து நான் ரெண்டு வாங்கியிருந்தேன். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 100 ஷீட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிளாக்ஸ் புக் மார்க்ஸ் எப்படி இருந்தாலும் சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி நான் வந்து இதை அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு ஒரு பேஜ் எடுக்கணும்னா நம்பர் வச்சு தேடி எடுத்துட்டு இருக்க முடியாது. சோ அதனால வந்து நான் ஃபிளாக்ஸ் வந்து ஒட்டி வச்சிட்டேன்னா டக்குன்னு வந்து எடுத்துடலாம். சோ அதனால நான் ஃபிளாக்ஸ் அதிகமா யூஸ் பண்ற காரணத்தினால வந்து ரெண்டு பாக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த லக்ஸரோட ஃபைன் ரைட்டர் பென்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் எனக்கு கலர் கோடிங் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் வந்து இந்த ஒரு ஃபுல் பேக் வந்து வாங்கியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 கலர்ஸ் இருக்கும். 10 வந்து ஒரு பேசிக் கலர்ஸ் தான், லைக் டார்க் லைட் அந்த மாதிரி வந்து சில சில கலர்ஸ் வந்து 10 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து நான் லக்ஸர்ல இருந்து ரெண்டு பிளாக் ஸ்டிக் பென்ஸ் வாங்கியிருந்தேன். நான் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் யூஸ் பண்றேன் அப்படின்னாலே லக்ஸர் தான் வந்து வாங்குவேன். எனக்கு அதுதான் வந்து இன்னுமே ரொம்ப பாக்குறதுக்கு எங்கேஜா தெரியும். சோ அதனால நான் மோஸ்டா வந்து லக்ஸர்ல இருந்து தான் பிளாக் கலர் பிளாக் ஸ்டிக் பென்ஸ் வந்து வாங்குவேன். இதுல வந்து நான் ரெண்டு வாங்கியிருந்தேன். ஈச் பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ். அண்ட் தென் வந்து லக்ஸர்ல இருந்தே ஒரு சிடி மார்க்கர் வந்து வாங்கியிருந்தேன். இது ஏன் வாங்கினேன்னு எனக்கே தெரியல, பட் இருந்தாலும் வந்து ஓகே. சோ எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கறதுக்காக இந்த லக்ஸரோட சிடி மார்க்கர் வந்து ஒன்னு வாங்கியிருக்கேன். இதோட ரேட்மே வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ் தான். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேபர் கேஸ்டலோட இந்த லிட்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி வந்து நிறைய 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 டிப் பென்சில்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்ணாமே வந்து நான் நிறைய புதுசா வச்சிருக்கேன். சோ அதனால நான் வந்து எந்த ஒரு மெக்கானிக்கல் பென்சிலுமே வாங்கல, வெறும் லிட்ஸ் மட்டும் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ஒரு ஹோல் பேக்காவே வாங்கிட்டேன். பிகாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் உட்டன் பென்சிலை விட நிறைய மெக்கானிக்கல் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சோ அதனால நான் வந்து ஒரு ஹோல் பேக் வாங்கியிருந்தேன். இதுல வந்து நமக்கு 10 லிட் பாக்ஸஸ் வந்து இருக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் 3 ரூலர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன்.
இது ரெண்டுமே வந்து டாம்ஸ் ஓடது, ஒரு நார்மல் சைஸ்டு ரூலர்ஸ். அதாவது நமக்கு வந்து 15 சென்டிமீட்டர்ல இருக்கும் இல்லையா, சோ அந்த ரூலர்ஸ். இது வந்து லாங் சைஸ் ரூலர். இது வந்து நான் கிளாஸ்மேட்ல இருந்து வாங்கியிருந்தேன். சோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இரேசர்ஸ் அண்ட் ஷார்ப்னர்ஸ். இது வந்து நான் லூஸ்ல தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு எந்த பேக்குமே தேவைப்படல, பிகாஸ் நான் அவ்வளவா வந்து இரேசர் ஷார்ப்னர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் உட்டன் பென்சில்ஸ் யூஸ் பண்ணாததுனால எனக்கு ஷார்ப்னரும் அவ்வளவா தேவைப்படாது. ஸோ அதனால வந்து நான் ஷார்ப்னர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒன்னு வந்து அப்சரால இருந்து, இன்னொன்று வந்து டாம்ஸ்ல இருந்து. இது ஈச் வந்து 3 ரூபீஸ். அண்ட் தென் வந்து இரேசர்ஸ் வந்து நான் 3 இரேசர்ஸ் வந்து டாம்ஸ்ல இருந்து வாங்கியிருந்தேன், ஒன்னு வந்து அப்சரால இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஸ்டேஷ்னரியை வந்து நான் நிறைய இது டாம்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க் பென் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபேரோட இங்க் பென். இது வந்து நமக்கு 50 ரூபீஸ் வந்து வரும். இது ஒரு நார்மல் இங்க் பென் தான். இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. இது லைக் ஒரு நார்மல் இங்க் பென். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெலிகான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் யா கண்டிப்பா எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் நானும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதனால அதெல்லாம் ரப் பண்றதுக்காக இந்த பெலிகான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட நிறைய ஒயிட்னர் இருக்கு, ஸோ அதனால ஒரே ஒரு பெலிகான் மட்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் நோட் பேட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இது புது பிராண்டா இருக்கு, ஸ்காலர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்பைரல் நோட் பேட் தான் அங்கே இருந்தது. இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து ரஃப்யூஸ்க்கு தான் வாங்கினேன். மேபி இதில் வந்து நான் என்னோட டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது குட்டி குட்டி நோட்ஸ்லாம் கூட நான் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். லைக் இது வந்து வேர்ல்டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட ஃபோல்டர். ஸோ இதோட குவாலிட்டி வந்து நான் மற்ற ஃபைல்ஸை கம்பேர் பண்ணும் போது இதில் கொஞ்சம் இன்னுமே வந்து நல்லா இருக்கு. எனக்கு நான் நிறைய ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்ம இந்த பட்டனை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு திறக்கிற போது இங்க கீழ இருக்க பட்டன் வந்து அப்படியே ஃபுல்லா வர மாதிரி இருக்கும். பட் ஆனா இதுல அந்த மாதிரி எதுவும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. லைக் அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து லைக் ரொம்பவே தின்னான டபுள் சைடட் டேப். அண்ட் தென் இது வந்து நான் ஸ்கூலுக்கு வாங்கியிருந்தேன். பிகாஸ் ஸ்கூல் கொண்டு போகும் போது ஒரு ஃபுல் சைஸ் ப்ராடக்ட் கொண்டு போக முடியாது இல்லையா, ஸோ அதனால வந்து இது ஃபெவிகோல் வந்து 10 ரூபீஸ்க்கு ஒன்று வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த செலோ டேப் வந்து 5 ரூபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். நான் 2 செலோ டேப்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல காமிச்சிருக்க ஏதாவது ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே வந்து நான் ஆன்லைன்ல வாங்கியிருக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் தரேன். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ நீங்களுமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே பாசிட்டிவ், பாய்.